காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். So here are the first viewers, India's best chef 2023 category winner. அண்ணா பொண்ணு இன்டர்வியூ பண்ணனும் சொல்லி கூப்டாங்க. ஐ துபாய்க்கு தான் டிக்கெட் போட போறாங்கன்னு பார்த்தா இங்க வந்து ஒரு கிராமத்துல விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் செஃப் இங்க நைட் டைம் வெறும் ஸ்டார்ஸ் மட்டுமே தெரிற இடத்துல என்ன பண்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம். கரடு பாதையில பஞ்செடுத்து சேக்க சதரும் சீவங்களை நூல் எடுத்து கோக்க வெவ்வேறு ஊர்ல இருக்கிற மகளிர் சுய உதவி குழு மூலமா வருமானமே இல்லாம கஷ்டப்படுற பெண்களை கூட்டிட்டு வந்து அதுல சமைக்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இங்க பொறுணியாக்கா சமைக்க கத்து தராங்க. அவங்க சமைக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் பேக் பண்ணி அதுல வர ப்ராஃபிட்ஸ் அவங்களுக்கே பிரிச்சு கொடுத்துறாங்க. எங்க அம்மா பூர்ணியக்கா வீட்டுலதான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா இறந்ததும் வீட்டுல கஷ்டம்னு ஸ்கூல் நிப்பாட்டிட்டு என்ன வேலைக்கு அமைச்சு விட்டுட்டாங்க. எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும்னு பூர்ணியக்கா தான் என்ன கூட்டிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி விட்டாங்க. போன மாசம் தான் முதல் முறையா வீட்டுக்கு 15,000 ரூபாய் பணம் அனுப்பின. எக்ஸ்கியூஸ் மீ சார், வெரி குட் மீட்லா. சோ இந்தியாஸ் பெஸ்ட் செஃப் அண்ட் துபாய் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை. ஆனா இங்க ஒவ்வொரு செஃபும் முழுமை அடையிறது எப்படி எங்க சமைக்கிறோங்கிறத விட எதுக்கு சமைக்கிறோங்கிறத உணரும் போதுதான். நானும் சின்ன வயசுல இருந்து ஆனந்த் செஃப் மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலோட கிச்சனை லீட் பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் தான் அவர் ஆசைப்படுறாருன்னு. நான் ஜெயிக்கிறதுனால என்னை பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னா நானே ஏன் நிறைய பேர் கூட்டிட்டு வரக்கூடாது? இப்பயும் நான் ஆனந்த் செஃப் மாதிரி ஆக தான் ட்ரை பண்றேன். அக்கா இந்த ஊக்கிலி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க.